நமஸ்காரம். அநேகமாக தவம் புரிபவர்களெல்லாம் காட்டில் அமர்ந்து தவம் செய்கிறார்களே, ஏன் அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடாதா? காட்டுக்கு ஏன் போக வேண்டும்? அதுக்கு சில காரணங்கள் உள்ளன. அதில் முக்கியமான காரணத்தையும் சொல்லுகிறேன், சுமார் காரணத்தையும் சொல்லுகிறேன். நாட்டில் இருந்தால் தொந்தரவுகள் அதிகம், புத்தி சிதறுவதற்கு வாய்ப்புண்டு. காட்டில் யாரும் வம்பு பேச வரப்போவதில்லை, தனிமை. சரி, அது புரிகிறது. நாம் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போய்விடலாமா? தனிமையை விரும்பினாலே காட்டுக்கு தான் போக வேண்டுமா? நல்ல வேளையாக இந்த கேள்வியை யாரும் அவ்வளவாக கேட்பதில்லை. கேட்டால் காட்டுக்கு போவதற்கு பயம், கொடிய விலங்குகள் இருக்கும், மருத்துவ வசதி இருக்காது, பள்ளிக்கூடம் கிடையாது, கைபேசி வேலை செய்யாது என்று இப்படியெல்லாம் சொல்வோம். இப்படி சொல்பவர்கள் காட்டு பக்கம் வராததே நலன். காட்டில் இருப்பது தனி வாழ்க்கை. அவர்களுக்கும் மருந்து உண்டு, அங்கேயும் படிப்பதற்கு பாடசாலை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பயந்தால் நடக்காது. அங்கு செல்லாததற்கு காரணம் சொல்லும்போது ஒன்று சொன்னேன், துஷ்ட மிருகங்கள் எல்லாம் இருக்கும், அங்கு போய் இருக்க முடியுமா? மேலும் கதவை சாத்தி கொண்டு படுத்து உறங்குவதற்கு வீடு கிடையாது, மின்சார விளக்குகள் இல்லை. இதெல்லாத்தையும் குறையாக சொல்லிக் கொண்டிருப்போம். இதுதான் காட்டுக்கு நிறைய அவர்களை பொறுத்தவரை. இப்போது தபஸ்விகள் அங்கு செல்வதற்கு முக்கிய உண்மையான காரணம் சொல்லுகிறேன். பெரியாழ்வார் ஒரு பாட்டில் கூறுகிறார், இலை வெய் குரம்பை தவ மா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலை வாய்ச்சின வேங்ககள் நின்று உறங்கும் கோவர்த்தனமென்னும் கொற்றக்குறையே. கோவர்தனம்ங்கிற மலையை பற்றி சொல்லுகிறார். மலையும் மலையை சார்ந்த பகுதியும், காடும் காட்டை சார்ந்த பகுதியும். தவம் புரிபவர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே கொடிய புலிகள், கொலை வாய்ச்சின வேங்ககள், அதன் வாயை பார்த்தாலே கடித்து குதறிவிடும் தெரிகிறது. அவை சென்று முனிவர்களுடைய அருகே நின்று தங்கள் கழுத்தை நீட்டுகிறது, கடிக்க அல்ல, அதன் கழுத்தை முனிவர்கள் சொரிந்து விடுகிறார்கள். அந்த சொரிதலே சுகமாக இருக்க புலிகள் நின்று கொண்டே உறங்குகின்றன. இதுதான் பெரியாழ்வார் பாடுகிறார். இது கோவர்தனத்தில் நடக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மதுரா, பிருந்தாவன், கோகுல், கோவர்தன், அந்த மலைக்காட்டில் தான் இது நடக்கிறதுன்னு சொல்லுகிறார். அதென்ன, தபஸ்விகள் எல்லாம் புலிக்கு சொரிந்து விட்டா கொண்டிருப்பார்கள்? ஏன் சொல்கிறார்? புலிக்கு காடு தன்னிலம், நாடு வேற்று நிலம். வேற்று நிலத்தில் வரும்போதுதான் தனக்கு இருக்கிற அச்சத்தாலும் கோபத்தாலும் யாரை அடிக்கலாம்னு பார்க்கும். காட்டில் இருந்தாலே சற்று நிதானமாகத்தான் இருக்கும், சிங்கம் இன்னும் நிதானமாக இருக்கும். இந்த ரிஷிகளோ முனிவர்களோ காட்டில் அமர்ந்து தவம் புரிவதற்கு முக்கிய காரணம் தங்கள் தவம் நிறைவேறுகிறதா என்று பார்க்க வேண்டும். நாட்டில் இருந்தால் தவமே கடினம், அப்படியே இருந்தாலும் அது நிறைவேறுகிறதான்னு பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்கலாம்? சமத்துவம் வந்துவிட்டதா? அனைத்து ஜீவராசிகளும் சமம், எல்லாருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். இதில் உயர்வு தாழ்வுகள் இல்லை, அச்சப்பட வேண்டாம். இதெல்லாம் தெரிந்தால்தான் யோகம் கைகூடிற்று, சமத்துவம் யோக உச்சத்தேன்னு கண்ணன் சொல்லுகிறார். இவர்களோ மனிதர்கள், அதுவோ புலி. புலி என்றாலே மனிதர்களை அடிக்க வேண்டும். ஆனால் இந்த தவசிகளுக்கு எல்லாம் சமம் என்கிற யோகத்தின் உச்ச நிலை வந்துவிடுமானால் அந்த புலிகள் அவர்களை கடிக்காது. நம்மை புலிகள் கடிக்கவில்லையா என்று பரீட்சித்து பார்க்கத்தான் அதன் கழுத்தை தடைவிடுகிறார்கள். அது நம்மை பாதிக்கிறதா, நம்மை அடிக்கிறதா என்று. அது ஒன்றும் கடிக்கவில்லை, சீரவில்லை என்றால் இந்த தபஸ்விகளுக்கு யோகம் கைகூடிற்று என்று பொருள். அதற்காகத்தான் இப்படி அந்த காட்டில் நடக்கிறது என்கிறார் பெரியாழ்வார். இது நாட்டில் சாத்தியமா? இல்லை. ஆனால் அதை காட்டிலும் நடக்கவே முடியாத ஒன்று நாட்டில் உள்ளது.
புலியிடத்தே கூட சொரிந்து விட்டு அதை அடிக்காவிட்டால் நமக்கு யோகம் வந்து விட்டதுன்னு முடிவு கட்டலாம். ஆனால் மனிதனிடத்தே நான் உங்கள் எல்லாருக்கையும் சமமாகவே பார்க்கிறேன், நீங்களும் அப்படியே பாருங்கள் என்று சொன்னாலும் அவன் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் அதை நம்பலாமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறாரா? நாம் எல்லாரையும் சமமாக பார்க்கிறோம்னு சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரா? அவரும் நம்மை சமமாக பார்க்கிறாரா? இது எதையும் கண்டுபிடிக்க முடியாது. புலியினிடத்தில் கண்டுபிடிக்கலாம், ஆனால் மனிதனிடத்தில் கண்டுபிடிக்க இயலாது. ஒன்றை பேசிக்கொண்டே, ஒன்றை நினைத்துக்கொண்டே ஒன்றை செய்து விடுவார். அதனால் தான் இந்த ரிஷிகள் எல்லாம் இங்கு நம்முடைய யோகத்தை பரீட்சை பண்ணி பார்க்க முடியாது, தோற்று விடுவோம், அதனால் காட்டுக்கே சென்று பரீட்சிப்போம். இது ஒரு முக்கியமான காரணமாக படுகிறது. நாம் எல்லாம் சிறு சிறிது யோகம் பழக வேண்டும் என்று நினைக்கிறோம். அனைத்து ஜீவராசிகளும் சமம் என்கிற நிலை வருமானால் யோகம் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்று பொருள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.